ஹாய் வியூவர்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வறுவல். இது என்ன மீன்னா கிழங்கா மீன். ஆக்சுவலி இங்கே கட் பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம தான் க்ளீன் பண்ணிக்கணும். இதில் என்னென்ன மசாலா நான் கலந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூடி தேங்காய், ப்ளஸ் மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், பெருஞ்சீரகம்னா சோம்பு, அப்புறம் கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் கல் உப்பு, அப்புறம் என்ன போட்டேன், தனி மிளகாய்த்தூள், இது எல்லாம் போட்டு வெங்காயம், தக்காளி கொஞ்சோண்டு, ஒரு கால் சைஸ்க்கு வந்து வெங்காயம், ஒரு கால் சைஸ்க்கு வந்து தக்காளி, எல்லாம் போட்டு மிக்சியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிட்டால் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு மாதிரி எடுத்துட்டு கட் பண்ண மீனில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு கல்லில் சூடு பண்ணி, எண்ணெய் கொஞ்சம் நிறையா போட்டு சூடு பண்ணி தோசை கல்லில் போட்டு எடுத்து பரட்டி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மசாலா வந்து மோஸ்ட்லி வந்து கடல் மீனுக்கு எல்லாமே வந்து நம்ம வறுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் சேர்த்து மசாலா அரைச்சா தான் நல்லாயிருக்கும். வெறும் மிளகாய் பொடி, பெருஞ்சீரகம் ஒரு ஒரு ஸ்டைலில் செய்வாங்க, பட் வந்து நம்ம தேங்காய் சேர்க்கறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மசாலா மீனும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். ஸோ வந்து இப்போதான் வெந்துட்டுருக்கு, இதை நம்ம இப்போ திருப்பி போட்டு பார்ப்போம். மீனில் ஸ்லோவில் வச்சுக்கோங்க, ஸ்லோவில் வச்சுட்டு திருப்பி திருப்பிக்கணும். இந்த கிழங்கா மீன் பார்த்திங்கன்னா அது வந்து உருண்டையாக இருக்கும், அதனால் இது 4 பக்கமும் திருப்பி 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 போட்டு எடுக்கணும். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய போடணும் மீன் வறுவலுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. சில பேர் எண்ணெயிலையும் போட்டு பொடிச்சு எடுப்பாங்க, அப்படியும் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி உங்களுக்கு இதுவோ கம்ஃபர்டபுளாக அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் திருப்பிட்டேன், திருப்பியும் லெஃப்ட் சைடில் ஒரு 2 மினிட்ஸ், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 2 மினிட்ஸ் போட்டு எடுத்தோம்னா நல்லா மொறு மொறுன்னு கிழங்கா மீன் வறுவல் ரெடி. அந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லாயிருக்கும். பாய். வந்துட்டாங்க எங்கள் குட்டி மேடம்.